வரும் செய்தி தொகுப்புகளை விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வெற்றியை அடுத்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி ராஷ்ட்ரீய அத்தியட்ச பாரத சர்க்கார் கிரகமந்திரி மாநில அமித் ஷா ஜி சே அனுரோத் கர்த்தா கி மாநில பிரதானமந்திரி ஜி கா ஸ்வாகத் கரே. मैं सभी से निवेदन करता हूं, माननीय राजनाथ सिंह जी से, माननीय नितिन गडकरी जी से, माननीय जेपी नड्डा जी से, सामूहिक रूप से माननीय प्रधानमंत्री जी का अभिनंदन करें। कार्यकर्ता जोरदार तालियों के साथ आप सब लोग माननीय प्रधानमंत्री जी का अभिनंदन करें। மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் வெற்றி குறித்து தற்போது கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அவருடன் இருமாநில தேர்தல் வெற்றியை அடுத்து தொண்டர்களை சந்திக்கிறார். அவர்கள் முன்பாக உரையாற்றிருக்கிறார். டெல்லியில் பாஜக கட்சி தலைமையகத்தில் மோடி உரையாற்றிருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். प्रचंड आवाज से बोलिए, भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता और देश के सबसे लोकप्रिय प्रधानमंत्री श्रीमान नरेंद्र मोदी जी, भारतीय जनता पार्टी के कार्यकारी अध्यक्ष श्रीमान नड्डा जी, देश के रक्षा मंत्री हमारे पूर्व अध्यक्ष श्रीमान राजनाथ सिंह जी, हमारे इंफ्रास्ट्रक्चर मंत्री और पार्टी के पूर्व अध्यक्ष श्रीमान नितिन गडकरी जी, और आज कार्यक्रम में आए हुए सारे प्यारे भाइयों बहनों और सभी कार्यकर्ताओं का मैं नमस्कार करकर स्वागत करता हूं। मित्रों, आज दोनों राज्यों में भारतीय जनता पार्टी के विजय के अवसर पर आज जब हम यहां एकत्रित हुए हैं, तो सबसे पहले मैं ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜகவினுடைய அலுவலகத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் பாஜகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தொண்டர்களை சந்தித்து உரையாற்றி வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். இவர் பேசியின் சாராம்சத்தை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம்.